நாம் என்று பிழையாகவே பார்த்தோம். யுத்தம் முடிந்தது, சமாதானம் வெகு தூரத்தில் இல்லை. கேளுங்கள், நான் சொல்கிறேன். ஒரு கணப்பொழுதேனும் நன்கு சேவி மடுத்தால் இங்கு கேட்பது அமைதி ஒன்றே. ஒரு கணப்பொழுதேனும் நன்கு சேவி மடுத்தால் இங்கு கேட்பது அமைதி ஒன்றே. பலாத்காரமாக யுத்தத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பிள்ளைகளும் யுத்தத்தின் பிடியில் சிக்கிய பிள்ளைகளும் அநியாயமாய் இறந்து போனார்கள். அப்பிள்ளைகளின் தாய்மாரின் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீரை தமிழ், சிங்களம், முஸ்லிம் என்று பிரிக்க முடியாது. அந்த தாய்மாருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். கேட்கிறதா? மீண்டும் இந்த நாட்டில் அத்தகைய துன்பங்களை காண விரும்பாத, வடக்கு, கிழக்கு, தெற்கு என வேற்றுமை பாராத தாய்மாரின் கண்ணீர் வேண்டி கேட்பது சமாதானத்தையே. கண்ணீரினால் விடும் பெருமூச்சினால் நாம் வேண்டுவது அமைதி ஒன்றே. கண்ணீரினால் விடும் பெருமூச்சினால் நாம் வேண்டுவது அமைதி ஒன்றே. இரண்டு பக்கமும் தாக்குதல் நடக்கும் போது அப்பாவி பொதுமக்கள் கோவில், பள்ளிவாசல் மற்றும் பன்சலைகளில் தஞ்சமடைந்தார்கள். இருப்பினும் நீதி தெரியாத மனிதாபிமானமற்றவர்கள் வழிபாட்டு தலங்களையும் விட்டு வைக்கவில்லை. அப்பாவி மக்கள் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். கேட்கிறதா? மீண்டும் இந்த நாட்டில் அத்தகைய துன்பங்களை காண விரும்பாத மடு தேவாலயத்தில், காத்தான்குடியில், ஸ்ரீ மகாபோதியில் நடந்த கொடூரங்களை வெறுக்கும் மக்கள் வேண்டி கேட்பது சமாதானத்தையே.